அண்ட் வில் டீம் செமிஃபைனலில் ஒரு மிகப்பெரிய விக்டரியை எடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் சைட்லேருந்து மட்டும் கதறல் வாய்ஸ் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பிச்சு இந்தியா வேறு மாதிரி செட் பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி போட்டு அவங்க வின் பண்ணிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அலிகேஷன் வச்சாங்க. பட் அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அடித்து தம்சம் பண்ணாங்க. ஸோ இப்போ என்னடா வந்து அவங்க மேலே ஒரு பழி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் நிறைய பேர் சொல்லலாம் லிஸ்ட்டு போட்டு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாட்டி ரோஹித் சர்மா டாஸ் போட்டதே ஒரு தவறான ஒரு விஷயம், அவர் போடுற ஸ்டைல் ஆஃப் டாஸே வந்து தப்பு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் முன்னாள் வீரர் சிக்கந்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் முக்கியமாக என்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ரோஹித் சர்மா டாஸ் வந்து ஸ்பின் பண்ணுறதே ஒரு வித்தியாசமான முறையில் பண்ணுறாரு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் டாஸ் போடும்போது அதை வந்து ரொம்பவுமே லாங்கில் போடுறாரு. முக்கியமாக ஆப்போசிஷன் பிளேயர்து கெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாரு. முக்கிய காரணமாக அவர் சொல்கிறது லாங்கில் போடுறதுனால ஆப்போசிட் கேப்டன் அங்கே போய் பார்க்க மாட்டார். ஸோ அதனால் அங்கே டாஸ் ரெஃப்ரி பார்த்து சொல்கிறது தான் வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஊழல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா மேலே ஒரு தேவையே இல்லாத ஒரு பழிய சுமத்தியிருக்காரு. ஸோ நிச்சயமாக இது ஒரு முட்டாள்தனமான ஒரு அலிகேஷன். ஸோ எங்கே தான் வெயிட் பண்ணி காத்துட்ருப்பாங்களோ அப்படின்னு தெரில. ஸோ ஏதாவது ஒன்று இந்தியா மேலே குறை சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் லைனில் முயற்சி செஞ்சுட்ருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு பாகிஸ்தான் முன்னாள் வீரருக்கு என்ன ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.